வெல்கம் பேக் டு வீடியோ. இன்னைக்கான பதிவில் கொசுக்கள் இல்லாத தேசம் எது, கொசுக்கள்னால என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வளர்ந்த நாடான ஒரு நாட்டில் வந்து மஸ்கிட்டோ கண்ட்ரோல் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்கு. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டில் இருக்கு. அப்படி இருந்தாலும் அங்கே அமெரிக்காவில் கொசுக்கள் இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்ற மாதிரியான பதிவு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தாயகம் அதாவது இந்தியா தான் கொசுக்களின் தாயகமாக இருக்கிறது. கொசுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு எந்த நாட்டில் கொசுக்களே இல்லை அதை சொல்லு நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐஸ்லாண்ட் அப்படின்ற பகுதியில் கொசுக்களே கிடையாது. அங்கே வந்து என்னதான் நதிகள் என்ன ஒரு நீர்நிலைகள் இருந்தாலும் அது வந்து அந்த இடத்துல கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா, சரி இந்தியாவில் கொசுக்களே கொசுக்களின் தாயகம், அங்கேயும் கொசுக்கள் இல்லாத ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம்பூர் அப்படின்ற ஒரு கிராமம் வந்து அங்கேயும் கொசுக்களே கிடையாது அப்படின்ற மாதிரியான பதிவு இருக்கிறது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொசுக்கள்லேயும் வித்தியாசமான கொசுக்கள் இருக்கு. அதுல வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு வகை கொசுக்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவும் சொல்றாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, நன்றி.